ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாய் மசாலா பவுடர், அதாவது டீ மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டீ மசாலா பவுடர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பட்டை வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். சுக்கு ஒரு 4 பீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு ஸ்பூன். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 2 ஸ்பூன். மிளகு வந்து 1 ஸ்பூன். ஸோ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துடலாம். பாருங்கள், இது வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறிட்ட பிறகு இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நைஸாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து மசாலா டீ போடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே இந்த மசாலா பவுடர் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் கிட்டே துளசி கடை வச்சா கூட அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த பவுடரோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.